கரூர்
நீங்கள் பரந்த மனதோடு கரும்பு கொள்முதல் செய்தீர்கள். இந்த முறையும் அப்படியே நடக்கும் என்பதால் பொங்கல் தொகுப்பில் கரும்பு இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே கல்லூரி அரசினர் கலைக்கல்லூரி உட்பட பல்வேறு முக்கிய பணிகளை நீங்கள் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்தில் அறிவித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிப்காட் தொழில் பூங்காவை இன்று நீங்கள் திறக்க இருக்கிறீர்கள். அதற்காக மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தமிழக நமது காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் பெருநமக்கு மரியாதை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு நாம் அனைவரும் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வோடு தமிழகம் முழுவதற்குமான
மகளிர் குழுக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கடனுதவி வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று ஆணையிட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தலைமையேற்றிருக்கின்ற மாவட்டத்தின் ஆட்சியர் திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி அதற்கான மகளிர் குழுக்களுக்கான ஆணைகளையும் வழங்க இருக்கின்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே ஆர் வேலரப்பன் அவர்களிடம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துரை நல்க இருக்கின்ற சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்தி பா சிதம்பரம் அவர்களிடம் வாழ்த்துரை நல்கி அமர்ந்திருக்கின்ற காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மாங்குடி அவர்களிடம் இந்த நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்த்திருக்கின்ற தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாழ்த்துறை இயக்கம் திட்ட இயக்குனர் திருமதி வானதி அவர்களிடம் கலந்து கொண்டிருக்கின்ற திருப்பணம் பேராசிரியர் தலைவர் அண்ணன் சேங்கமாறன் அவர்களிடம் சிவகங்கை நகர்மடத்துறை துணைத் தலைவர் திரு காக்கண்ணன் அவர்களிடம் நன்றி நகர இருக்கின்ற திரு விஷ்ணுவரன் அவர்களிடம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு காஞ்சிரங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மணிமுத்து அவர்களிடம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒன்றியக்கலத்துறை செயலாளர் ஜெயராமன் அவர்களிடம் உள்ளாட்சி எம்பியினுடைய தலைவர்கள் சகோதரியார் திருமதி மாவட்ட மகளிரணி சகோதரியார் பவானி அவர்களிடம் சகோதரியார் மார்க்ரெட் அவர்களிடம் மற்றும் வருகை குறித்திருக்கின்ற எங்களுடைய கழகத்தினுடைய முன்னோடிகளை நிர்வாகிகளிடம் பத்திரிகையாளர் நண்பர்களே அரசு சகோதர சகோதரிகளிடம் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா கிராமங்களில் சரி மக்களை பார்க்கின்ற போது நம்முடைய சகோதரர்கள் என்ன சொல்வார் என்று சொன்னால் இரண்டு பெண்கள் கூடியிருந்தாலே போதும் ஒரே சண்டை சச்சரவு ஒரே பேச்சு கசன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு பார்த்து அப்படி தெரியல அப்படி இருக்கும். இவ்வளவு அழகாக குழுக்களை கொண்டு வந்து அந்த குழுக்களுக்கு கடன் உதவிகளை வழங்குகின்ற அந்த நிகழ்வில் நம்முடைய பெண்கள் என்றைக்கு வந்து அமர்ந்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் எப்படி இருக்கின்றோம் வளர்ந்த பூக்களை போல வெற்றி நடை போட்டு வருகிறோம் அப்படித்தானே. அதிகாலை வேலையில் நம்மளுடைய வேலை என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சும்மா கொஞ்சம் ஷார்ட் பீரியடாக எடுத்துக்கோமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் காலையில் வீட்டுக்கார் கோயிலுக்கு வரும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும் மொத்த வேலையும் நம்ம தலையில தான் ஒரு பக்கம் பாத்திரம் வாமான்னு கூப்பிடும் ஒரு பக்கம் துணி வாமான்னு கூப்பிடும் ஒரு பக்கம் வீடு வாமான்னு கூப்பிடும் இதுக்கெல்லாம் நம்ம உடம்பு கலந்து வேலை பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் படுறேன்னு சொல்லுவோம் முடியுமா நம்மளால முடியாது என்ன செய்வோம் உடம்பு சரியில்லை என்று சொன்னாலும் அனைத்து வேலையும் இழுத்து கொடுப்பாகும். இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம் அதை எல்லாத்தையும் செய்ய கணவருக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து விட்டோம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய செய்து விட்டோம் மாமனார் மாமியார் செய்ய வேண்டிய வேலையை செய்து விட்டோம் இன்னைக்கு அதையும் தாண்டி ஒரு பொது தளத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தளத்திற்கு அழைத்து வந்தது யார் என்பதை நீங்கள் உணர்வில் தானே. பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுலதான் திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய அன்பு தளபதியார் அவர்கள் மகளிர் உயர மாநிலம் உயரும் மகளிர் உயர மாநிலம் உயரும் பெண்கள் எந்த நிலையில் இருந்தாலும் வருகிறோம் என்று சொன்னால் நமக்கான பொருளாதாரத்தை நாம் கைகளில் பெறுகின்ற போது அந்த தன்னம்பிக்கை பெறுகிறோம். அதைத்தான் பெரியார் சொல்லுவார் பெண் வாங்கும் இருக்கின்ற போது பெண் அடிமையாக உணரப்படுவார். ஒருத்தர் நம்ம கை நீட்டி வாங்குற வரைக்கும் அடிமையாக தான் இருக்கும் அதே நாம் சுயசார்புடன் இருக்கின்ற பொழுது அந்த
அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பெறுவோம். அந்த தன்னம்பிக்கை தைரியம் எப்போது வரும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பொருளாதார அளவில் ஒரு தொழிலை துவங்குகின்ற பொழுது, ஒரு தொழில் உற்பத்தியாளர் வருகின்ற நேரத்தில் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தை நீங்கள் பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த மகளிர் குழுக்கள் மூலமாக உங்களுக்கான நிதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தபோது வழங்கப்பட்ட நிதி கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து வழங்கப்பட்டதா, முறையாக கொடுக்கப்பட்டதா என்பதை நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. பொறுப்பேற்று இந்த 1.5 வருடங்களில் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் எடுத்துக்குவோம், நம்முடைய ஆட்சியர் அவர்களும் நம்முடைய மாவட்டத்தின் அமைச்சர் அவர்களும் நம்ம மாவட்டத்தில் மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்கா என்று சொன்னால், இதுவரைக்கும் 6,846 குழுக்களுக்கு 391 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த 1.5 வருஷத்துல ஆட்சி பொறுப்பேற்று இந்த 1.5 வருஷத்துல. அப்ப இனி இருக்க போற நாள்கள் நினைத்து பாருங்கள், அப்ப எவ்வளவு நிதி நம்ம பெண்களுக்கு கொடுக்க போயிறாங்க என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நிகழ்வில் நம்ம மகளிர் குழுக்களுக்கு பார்க்க என்று சொன்னால், 1,461 குழுக்களுக்கு 64 கோடி ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே என் தொகுதியில் இருக்கும் பெண்கள்லாம் மக்கள் தான், என் தொகுதியில் நிறைய பெண்கள் இங்கே லோன் கேட்டு வந்திருக்கிறாங்க, வாங்க இருக்கிறாங்க. அவங்களோட பேசும்போது சொன்னேன், அம்மா நாங்கள் பெட்ரோல் பல்ப் வாங்குறதே நிதி வாங்கியிருக்கோம் என்று சொன்னார்கள். பெருமையாக இருந்தது. நீ பெட்ரோல் பல்ப் யார் நடத்துவா, ஆண்கள் தான் நடத்திட்டு இருந்தாங்க. இங்கே பெண்கள் மகளிர் குழுக்கள் அழைக்கின்ற போது அந்த தன்னம்பிக்கை கௌரவத்தை நாம் உடனே பார்க்க போகிறது. ஆக இன்றைக்கு பெறுகின்ற நீங்கள், இந்த நிதியை பெறுகின்ற நீங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி வரணும். ஏதோ வாங்கினோம் செலவழிச்சோம் என்று இல்லாமல், சிறு அளவில் வருமானத்தை ஈட்டோம் என்று இல்லாமல், பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இங்கே ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்துருக்க, மகளிர் காலேஜ் போறாங்களா, கல்லூரிக்கு போறாங்களா, 1,000 ரூபாய், நீ குடும்ப கணக்கு 1,000 ரூபாய், நீங்க எதை வேணுமே நினைக்கிறீங்களோ, சென்ற முறை பொங்கல் பரிசு கொடுக்கும் போது நீங்க 1,000 ரூபாய் கொடுத்தா வேணும் நல்லது நினைச்சீங்கல்ல, நீங்க 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக உங்களுடைய தேவையை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு தந்தையாக தாயாக உங்களை வழிநடத்துகிறார்கள், உங்களின் எண்ணத்தை நிறைவேற்றி தருகிறார்கள். ஆக நீங்கள் மகளிர்கள் யார் நமக்கு வந்தால், நமக்கான பணிகளும் நமக்கான உரிமையும் நமக்கான சலுகையும் நமக்கான சுய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சுமார் 2,500 கோடி மதிப்பிலான வங்கி கடன் இணைப்புகளை வந்து வழங்க இருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கே நேரடியாக மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு இந்த கடன் உதவிகளை வந்து வழங்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நேரில் பார்த்து வருகின்றோம். அதே போன்று அனைத்து மாவட்டங்களிலும் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு கடன் உதவிகள் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நமது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரையாற்ற வருகை புரிந்த நமது பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மானாமதுரை மற்றும் காரைக்குடி அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திட்ட இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அவர்களே, திட்ட இயக்குனர் சிவகங்கை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அவர்களே, மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளான சிவகங்கை நகர்மன்றத்தினுடைய நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர்,
திருப்பூணம் பேரூராட்சியினுடைய தலைவர், காஞ்சிரங்கால் போன்ற ஊராட்சி மன்றங்களினுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாவட்ட ஊராட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் பெற இருக்கின்ற மகளிர் குழுக்களின் உறுப்பினர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிவகங்கை மாவட்டம் பொறுத்தவரை 11,900 மகளிர் சிறுவை குழுக்கள் வந்து நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் சேர்ந்து இருக்கின்றன. அந்த குழுக்களில் சுமார் 130,000 நபர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டு இவர்கள் அனைவருக்கும் சேர்த்து 650 கோடி இலக்காக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2022-23 நிதியாண்டில் வங்கி கடன் திட்டத்தின் கீழ் மட்டுமே 650 கோடி ரூபாய் வந்து வங்கி கடனாக அவர்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டு அவற்றில் இதுவரை 450 கோடி வரை வந்து வழங்குவதற்கு வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விழாவில் மட்டுமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சுமார் 84 கோடி ரூபாய் வந்து நம் மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு வந்து வழங்க இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் மகளிர்களுக்கு பண்ணை தொழில்கள் மற்றும் பண்ணை சாரா தொழில்கள் அனைத்து தொழில்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி அவர்களை தொழில் முனைவோராக ஆக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் பேரில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் குழு தொழில்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களின் திறன்களுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இந்த திறன்களை வந்து மேம்படுத்தி பயிற்சி அளித்து அவர்களே வந்து நிறுவனங்களை தொடங்கி தொழில்கள் செய்வதற்கு அவர்களுக்கு ஊக்குவிக்குமான தேவையான திட்டங்களையும் வந்து நிறைவேற்றி வருகிறது தமிழக அரசு. இந்த திட்டங்களின் சார்பில் நம் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நகராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய உறுப்பினர்கள் வந்து பயன்பெற்று வருகிறார்கள். இன்னும் இந்த திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்றாக சென்றடையும் விதமாக வந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த தொழில் முனைவோர் திட்டங்கள், வங்கி கடன் இணைப்புகள் மற்றும் இல்லாமல் சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து விழிப்புணர்வுகள் சுகாதாரத்தை பற்றியும் அல்லது கல்வி பற்றியும் அல்லது மற்ற திட்டங்களை பற்றியும் விழிப்புணர்வு முகாம்கள் எது நடந்தாலும் மகளிர் சுயஉதவி கல்வியினுடைய உறுப்பினர்கள் வந்து முன்னிருந்து இந்த விழிப்புணர்வுகளை வந்து மக்களிடையே வந்து கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அது போன்று அனைத்து துறைகளையும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு திட்டமாக மக்களாக மகளிர் சுயஉதவி குழு உறுப்பினர்கள் வந்து இருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த கடன் உதவிகளை வந்து வீட்டு செலவுக்கு மட்டுமே பயன்படுத்தாமல் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை வந்து தொடங்கி உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய குடும்ப பொருளாதாரத்தினுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதை மன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு நம் அனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்வோம். முதலமைச்சர் அவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் இங்கு சிவகங்கையில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுசூதன் ரெட்டி அவர்களே, மாண்புமிகு KR பெரியகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரி தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, சகோதரர் மான்குடி அவர்களே மற்றும் இங்கு திரண்டிருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, துறை அதிகாரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சுய உதவி குழுவின் உறுப்பினர், பொருளாதார நிபுணர்கள் உலகம் மிகவும் என்ன சொல்கிறார்கள் என்றால் மக்கள் கையில் நேரடியாக பணம் போய் சேர்வதுதான் எல்லாவற்றிலும் சிறந்த பொருளாதார யுக்தி என்று சொல்கிறார். இன்றைக்கு 84 கோடி ரூபாய்
அளவுக்கு சுயநிதி குழுவுக்கு கடன் வழங்கியிருக்கிறார்கள் என்பது கடன் வழங்கியிருக்கிறார்கள் என்றே உள்ளது. இந்த ஆண்டு அதாவது மார்ச் 31, 2023 முடியும் வரை 650 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக துறை அதிகாரிகள் அந்த இலக்கை அடைவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். 99% சுயநிதி குழுக்கள் முறையாக கடனை கட்டுகிறார்கள். வீட்டு கடன் கொடுத்தா 99% திருப்பி கரெக்டாக கட்டுறாங்க, கடன் கிடையாது. கார் வாங்கி கடன் கட்டப்படி காரை ரோட்ல நிறுத்திட்டு போயிடுறான், அதுலயும் 99 சொல்ல முடியாது. இந்த ஏதாவது ஒரு செக்டர் ஒழுங்காக முறையாக வட்டி தவறாமல் கட்டுகிறார்கள் என்றால் அது நீங்கள் இந்த சுயநிதி குழுக்கள் என்பதை நீங்கள் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போனஸ் கொடுக்கணும். கடனை சீக்கிரம் கட்டுறதுனால உங்களுக்கு போனஸ் கொடுக்கணும். லேட்டா கட்டா பிரண்டி போடுறாங்களா பேங்க்ல? பேங்க் அதிகாரி நீங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லேட்டா கட்டா பிரண்டி போடுவாங்க, மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சா பிரண்டி போடுவாங்க. ஆனா சீக்கிரம் கரெக்டா கட்டா போனஸ் கொடுக்குறாங்களா? கொடுக்குறதே கிடையாது. இவர்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் கடனை ஒழுங்காக கட்டுகிறார்கள். ஊக்கத்தொகையாக தர வேண்டும். மினிமம் பேலன்ஸ் 500 ரூபாய் கேட்கணும், 50 ரூபாய் கொடுத்துருவான். வட்டிக்கு வட்டி போடுவாங்க. ஆனா கரெக்டா முறையாக கட்டுவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் வந்து போனஸ் கொடுக்க வேண்டும். ஆனுவல் போனஸ் சொல்லி அவர் கையில பணத்தை நேரடியாக கொடுக்க வேண்டும். இவர்கள் கையில பணம் கொடுப்பது என்பது மகளிர்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் கொடுப்பதில்லை, பொருளாதாரத்தை வளர்த்துவது. அவர்களை யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம், தங்களுக்கு வேண்டியதை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை ஊக்குவிக்கும் அளவுக்கு இருக்கும். அதில் நிச்சயமாக அடுத்த முறை பாராளுமன்றம் கூடும் பொழுது இதை நான் எடுத்து சொல்வேன். ஒரே ஒரு யோசனை, நீங்க வரும்போது கூட வெளியே இருந்து 3-4 ஸ்டால் இருந்து எல்லாரையும் போய் பார்த்தேன். பார்க்கும்போது கேட்டேன், நல்ல நல்ல பொருள் வச்சிருந்தாங்க, நெல்லிக்காய் போட்டு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இந்த ஆர்கானிக்காக வச்சிருந்தாங்க, சாமான் வச்சிருந்தாங்க. உடனே ஒன்று சொல்றேன், நீங்க மார்க்கெட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பொருள் நல்லா தயாரிப்பீங்க இருக்கு, ஆனா அதை விற்கிறதுக்கு நீங்க இந்த விஞ்ஞான ரீதியாக தொழில் இந்த மாடல் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இப்பவே எல்லாருக்கும் செல்போன் இருக்கு, உங்களுக்கு செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. தயவு செய்து சோசியல் மீடியா நல்லா யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட் என்றது இனிமேல் உங்க வீட்டை சுத்தி இருக்கிற 4 பேர் மட்டும் உங்க மார்க்கெட் கிடையாது, உலகமே உங்க மார்க்கெட். எல்லாருமே வந்து நான் ஒரு பொருள் பண்றேன்னா என் வீட்டை சுத்தி இருக்கிற 4 பேர், என் கடையை சுத்தி இருக்கிற 4 பேர் மட்டும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என் அமெரிக்காவில் இருக்கிறவங்க வாங்கலாம், லண்டன்ல இருக்கிறவங்க வாங்கலாம், சென்னையில இருக்கிறவங்க வாங்கலாம், டெல்லியில இருக்கிறவங்க யார் வேணா வாங்கலாம். அதுக்கு மொழியோ கலாச்சாரமோ தடையே கிடையாது. அதனால தயவு செய்து சோசியல் மீடியா நல்லா யூஸ் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கே நேரடியாக தெரியாது, நிச்சயமா உங்க பசங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நான் கத்தே கொடுக்க வேணாம், போனை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக்கை எப்படி யூஸ் பண்ணணும், வாட்ஸ்அப்பை எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராமை எப்படி யூஸ் பண்ணணும், நான் கத்தே கொடுக்க வேணாம். உங்க வீட்டில் நிச்சயமா பசங்க இருப்பாங்க. அவங்க கேட்டு நீங்க எல்லாருமே முதல்ல கொஞ்சம் ஆன்லைன் பிரசன்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம், அதாவது இந்த ஃபேஸ்புக், இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். உங்க மார்க்கெட் என்பது உங்களை சுற்றி இருக்கிறது நபர்கள் மட்டுமல்ல, உலகமே உங்கள் மார்க்கெட் என்பதை பின்பற்றி நீங்கள் தொழில்நுட்பம் காலம் மாற மாற அதே போல நீங்கள் மாறி நீங்கள் உங்களுடைய பொருட்களை விற்க வேண்டும். அதே வேளையில் உங்கள் பொருளுடைய தரம் என்றும் குறையக்கூடாது. அதற்காக நீங்கள் பண்ணுங்க, சின்ன சின்ன வீடியோ போடுங்க, உங்களுடைய பொருளை பற்றி 4 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி 2 வீடியோ போடுங்க. உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட வந்து இந்த பொருள் நல்லா யூஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்ககிட்ட இந்த வீடியோ வாங்கி போடுங்க. இனிமே யாரும் செய்தித்தாள்லாம் படிக்கிறது கிடையாது, கோச்சுக்கிறாங்க. இந்த செக்ரட்டரியில் இருக்கிற இந்த பத்திரிகையாளர் ரேவர்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமாக ரொம்ப குறைஞ்சி போச்சு. யங்ஸ்டர் எல்லாருமே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபோன் தான், இங்கே ஃபோனுக்குள்ள தான் உலகமே இருக்குதுன்னு நினைச்சு ஃபோனில் தான், அதுவும் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை சுருக்கமாக நறுக்கென்று அதுவும் வீடியோவாக போட்டிங்கன்னாக்க நிச்சயமாக உங்கள் பொருள்களுக்கு இன்னும் நிறைய மார்க்கெட் வரும். நீங்கள் நிறைய இன்னும் சம்பாதிச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். அதே வேளையில் நீங்களும் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அவைகளுக்கான வேலைவாய்ப்பை அதிகரித்து
இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 2540 கோடி ரூபாய் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் வழங்கப்படுகிறது. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 75 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன்கள், 84 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன்கள் இன்றைக்கு இங்கே வழங்கப்படவிருக்கிறது. 1196 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கும் இவை வழங்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நல்ல நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்து, குறிப்பாக மகளிர் சுயஉதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகளுக்கு வங்கிக் கடன்களை வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதியை தந்து அதையும் நிறைவேற்றியிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கால 2200 கோடி ரூபாய் அளவில் அந்த கடன்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறார் என்பதை சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருச்சியிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவித்து, அவருடைய உரையை தொடர்ந்து வருகின்றது மகளிர் சுயஉதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, அனைத்து துறைகளையும் வழிநடத்தி செல்கின்ற மாவட்ட ஆட்சியரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருமனதாய் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள், ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் பரஸ்பரங்கள், இன்று மகளிர் சுயஉதவி குழுக்களை அரசின் ஒரு திட்டமாக மட்டுமல்லாமல் அவர்தம் வாழ்வின் மிக முக்கிய அங்கமாய் சென்று சேர்ந்திருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் மகளிர் சுயஉதவி குழுக்களை தேர்ந்தெடுத்து அரசின் சார்பில் வடிவேர்களை விருதும் பரிசுத் தொகையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கையும் ஒளியாய் நின்று நிலையான வருவாய் நிறைவான வளர்ச்சியை எட்டியுள்ளது. 2021-2022 ஆண்டில் 36,734 புதிய சுயஉதவி குழுக்கள் மற்றும் நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்களை உள்ளடக்கிய சிறப்பு குழுக்களும் உருவாக்கப்பட்டு சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றன. 2022-2023 ஆண்டில் 37,952 புதிய மகளிர் சுயஉதவி குழுக்கள் துவக்கப்பட்டுள்ளன. 2021-2022 ஆண்டில் 21,598 சுயஉதவி குழுக்களுக்கு ₹32,39,00,000 சுழல் நிதியும், 32,839 குழுக்களுக்கு ₹255,00,000 சமுதாய முதலீட்டு நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 4,162 சுயஉதவி குழுக்களுக்கு சுழல் நிதியாக 6,24,00,000 வழங்கப்பட்டுள்ளது. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு 2021-2022 ஆண்டில் பெருங்கடல் மற்றும் சிறு தொழில் துவங்க கடன் உத்தரவாத நிதி உட்பட 408,740 குழுக்களுக்கு 21,392 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பாக நிர்ணயித்த இலக்கை விட அதிகம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல தற்போதைய நிதியாண்டில் 2,49,570 குழுக்களுக்கு 11,548 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியின் கீழ் 11,250 இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அதில் 5,967 இளைஞர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 2021-2022 ஆண்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் 17,187 இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அதில் 9,888 நபர்கள் சுயமாக தொழில் புரிந்து வருகிறார்கள். பண்டை சார்ந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 157 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பண்டை தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பண்டை சாரா வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, மாற்றுத்திட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் போன்ற உன்னத திட்டங்களில் மகளிர் சுயஉதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் ஈடுபட்டு வருவதால் ஊரக கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் மேம்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஓராண்டு சாதனையில் மானுடம் போற்றும் மகளிர் நல திட்டங்கள் மூலம் வரையறுக்கப்பட்ட இலக்கை விட மகத்தான பல சாதனைகளை செய்து ஊரக மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட உடன் நிற்பதில் மிக்க பெருமை கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களை ₹238.41 கோடி மதிப்பீட்டிலான 5,635 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து தருமாறு பணிகள் முடிவு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளுக்கு திறந்து வைத்து இந்த நிகழ்வினை சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி மாவட்டத்தினுடைய
இந்த மாபெரும் அரசு விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று வாழ்த்தை வழங்க வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய கே என் நேரு அவர்களே, தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் மா சுப்பிரமணியன் அவர்களே, பள்ளியல் கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களே, இந்த காணொலி மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசர் அவர்களே, சகோதரி ஜோதிமணி அவர்களே, திருச்சி மாநகராட்சியுடைய மேயர் அருமை நண்பர் அன்பழகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி அவர்களே, சௌந்தரபாண்டியன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, இனிகோ இறுதிராஜ் அவர்களே, கதிரவன் அவர்களே, அப்துல் சமத் அவர்களே, ஸ்டாலின் குமார் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய முதன்மை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநர் திருமதி திவ்யதர்சனி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிதிக்குமார் ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, காவல்துறை நண்பர்களே, அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என் பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரிகளே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாநாடாகத்தான் திருச்சிகளை காணலாம். மாநாடு என்று அறிவித்தால் பிரம்மாண்டமான மாநாடாகத்தான் நடக்கும். அப்படி நடந்தால்தான் அது திருச்சி, அது கே என் நேரு. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தினுடைய இரண்டாவது வலையின திறந்து வைக்க இருக்கிறேன். அதோடு மணப்பாறையில் சிப்காட் வளாகத்திலே, இவை இரண்டும் திருச்சிக்கு மிக முக்கியமான சாதனைகள். தமிழ்நாட்டின் தொழில்துறை என்பது மிக வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டை நோக்கி புதிய தொழிற்சாலைகள் வர தொடங்கியிருக்கிறது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து மட்டுமல்ல, உலக நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு வர தொடங்கியிருக்கிறாங்க. புதிய புதிய துறைகளில் முதலீடுகளை இன்றைக்கு நாம் ஈர்த்து வருகிறோம். இதை கடமையை கடமையாக கண்ணாக நினைத்து செயல்படுத்தி வரக்கூடியவர் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள். எனவே நான் பாராட்டுகிறேன். சாமணப்பள்ளி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சரோஜா என்பவர் தான் இந்த திட்டத்தில் சிகிச்சை பெற்ற
முதலாவது நபர். இன்று நான் சந்திக்க இருப்பவர் ஒரு கோடியாவது நபர். ஏழை எளிய மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் போது வெளியூருக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அவருக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய மகத்தான திட்டம் தான் இந்த திட்டம். இந்த ஓராண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு நமது அரசாங்கம் இத்தகைய சிகிச்சையை அளித்திருக்கிறது. நெடுந்தோறும் கணக்கின்றி பயணித்து இலக்குகளை அடைந்து காட்டக்கூடியவர்தான் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். மகேஷ் பொய்யாமை அவர்களையும் பாராட்டுகிறேன். எனது அருமை நண்பர், உயிர் நண்பர் அங்கில் பொய்யாமணியை நிறைவேற்றக்கூடிய வகையில், அவருடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய வகையில் அன்பின் மகேஷ் செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையை இந்தியாவிலே மிக சிறந்த துறையாக ஆக்க நித்தமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தம்பி அன்பின் மகேஷ் அவர்கள். அதே போல் இந்த மேடைக்கு புதிய விளையாட்டு, மகளிர் மேம்பாடு, சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு, கிராமப்புற கடன்கள் ஆகிய முக்கியமான துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் ஏழை எளிய விளிம்புகளை மக்களை மேம்படுத்தக்கூடிய துறைகள். இவைதான் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொறுப்பிலே சிறப்பாக பணியாற்றி இந்த துறைகளை மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. மேம்படுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சராக நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். இந்த அரசு விழா மக்கள் நல விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணிமேகலை விருது, மாநில அளவிலான அங்கீகாரம் விருது, முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் ஆட்டுதல், நலத்திட்ட முதலீடு வழங்குதல் என 6 நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய விழா. இந்த விழாவில் 22,716 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இதன் மொத்த மதிப்பு 79,06,00,000 ரூபாய். இன்று மட்டும் 5,635 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறேன். இவற்றுடைய மொத்த மதிப்பு 238,40,00,000 ரூபாய். திருச்சி மாவட்டத்திற்கு அளிக்கும் மாபெரும் விழா தான் இந்த விழா. போன்ற பன்னாட்டு அளவிலான போட்டிகள் பதக்கங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த நம் மாநில இளைஞர்களுக்கு உலக தர வாய்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் 4 மண்டலங்களில் தலா 1 வீதம் 4 ஒலிம்பிக் அகாடமிகள் உருவாக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில், அதாவது 24/1/2022 அன்று சட்டமன்ற பேரவையில் நான் அறிவித்திருந்தேன். இதற்கு வேலை வாய்ப்பினை இடஒதுக்கீடு வழங்கியது, மகளிருக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு தந்தது, பொருளாதாரத்தில் மேம்பட மகளிர் சுயஉதவி குழுக்கள் என மகளிர் நலன் காத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில நடைபெறக்கூடிய அரசும் நம்முடைய அரசு. அதைத்தான் பேசுகிறபோது குறிப்பிட்டு சொன்னார்களே, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மாணவியருக்கு உயர்கல்வி கேட்க புதுமை பெண் திட்டம், அதன் மூலமாக மாதம் 1,000 ரூபாய் என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். பெண்களுக்கு பேருந்து கட்டணம் இல்லை என்று சொன்னதன் மூலமாக சமூக பொருளாதார வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. வீட்டை விட்டு வெளியில் வந்து சிறு தொழில்கள் தொடங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. இதன் மூலமாக பெண்களுடைய ஆளுமை அவருடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு பள்ளிகளை படித்து உயர்கல்வி கற்க கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு 1,000 ரூபாய் வழங்குவதன் மூலமாக பெண்கள் உயர்கல்வி கற்பது உயர்ந்துள்ளது. கலைஞர் அவர்கள் தான்
நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டுச்சு. பல்லாயிரக்கணக்கான மகளிருக்கு பல மணி நேரம் இருந்து கடன் உதவிகளை நான் வழங்கியிருக்கிறேன். கடன்களை பெறக்கூடிய மகளிர் அதை வாங்க வரும்போது என் இடத்துல என்ன கேட்பாங்க, இத்தனை மணி நேரம் நிற்கிறேப்பா, நீ உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. கடனுதையை பெறும்போது நான் சொல்வேன், கடனுதையை பெறுகிற போது உங்க முகத்துல பார்க்கிற சிரிப்புல என்னுடைய கால்வலி மறந்து போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். 50,24,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்களை பார்க்கும் போது இந்த அமைப்பு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் அறியலாம். குழுக்களுக்கு 2021-22 20,000 கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்கலாம் என நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அந்த இலக்கை விட அதிகமாக கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 21,392,52,00,000 கடன் வழங்கப்பட்டுள்ளது. 2023 நடப்பு நிதியாண்டில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 25,000 கோடி ரூபாய் கடன் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 16/12/2022 வரை 260,589 குழுக்களுக்கு 14,120,44,00,000 ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே தெரிவிப்பதில் நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். அதை எழுதி வச்சுட்டாங்க. கடன் வழங்கப்பட்டதை போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட பெரு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய வகையில அந்த சுயஉதவி குழு உறுப்பினருக்கு வங்கி கடன் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது தொடக்கம்தான். இது போன்ற நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் செழிக்க வைப்பதே திராவிட மாடல் ஆட்சியுடைய நோக்கம். அதனை தொய்வில்லாமல் செய்து வருகிறோம். அதனை தடங்கள் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். யார் எத்தகைய விமர்சனம் வைத்தாலும் திராவிட மாடல் கொள்கையிலிருந்து வலுவாத ஆட்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தின் அடிப்படையாக வச்சு இந்த ஆட்சியுடைய கொள்கையை திட்டங்களையும் இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில நாம் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியுடைய விரிவாக நான் கூற விரும்புவது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, துணை முதலமைச்சராக இருந்தப்போ, இந்த மகளிர் சுயஉதவிக்குழுடைய அந்த துறையை என் கையில் சமைத்திருந்தேன். இன்றைக்கு தம்பி உதயநிதி கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எனவே அதற்காக தம்பி உதயநிதியை நான் உங்கள் அனைவரையும் சார்ந்து கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த குழுக்களை, சுயஉதவி குழுக்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அதற்காக பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதற்குரிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
Pardon?